அளவற்ற பலன் தரும் அபிநவ மந்திராலயா. மந்திராலயத்தில் ஸ்ரீ குப்பாச்சாரியார் எனும் அன்பர் ஸ்ரீ ராகவேந்திரரின் முன் நின்று மனமுருகி பிரார்த்தித்து கண்கலங்கினார். குருராஜா, எனக்கு திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாததோடு மனைவியும் நோயால் இருந்துவிட்டார். பின்னர் திருமணமே வேண்டாம் என்றிருந்த என்னை சம்மதிக்க வைத்து இரண்டாவது திருமணமும் எனக்கு என் தந்தை செய்து வைத்தார். இப்போதும் மகவில்லை என்றால் ஊரார் பேச்சை தாழ முடியாது. அருள் செய் குருராஜா என்று வேண்டினார். அந்த வேண்டுதலின் பலனாய் அவருக்கு ஆண் மகவு ஜனனமாயிற்று. ஸ்ரீ ராகவேந்திரர் அருளால் பிறந்தமையால் ராகவேந்திரன் என பெயரிட்டு பக்தி ஸ்ரத்தையுடன் வளர்த்து வரலாயினர். குழந்தை வளர வளர கூடவே பக்தியும் வளர்ந்தது. பாடல் பஜனை போன்றவற்றில் ஈடுபாடு ஏற்பட்டது. ஆசிரியர் உத்தியோகம் கிடைத்த பின்னும் கிடைக்கும் நேரத்தில் மாணாக்கருக்கு தனி பயிற்சி, டியூஷன் ஏதும் எடுக்காமல் ஆன்மீகத்திற்கே நேரத்தை அர்ப்பணித்தார். விழுப்புரமும் சுற்றுப்பட்ட பகுதிகளும் அவரின் களமாக அமைந்தது. 1966 ஆண்டிலிருந்து வியாழக்கிழமை தோறும் இவராகவே வீடு வீடாக சென்று பஜனை செய்து வந்தார். 10 ஆண்டுகள் கழித்து 1976-77 கொங்கம்பட்டு ஸ்ரீ வாசுதேவராவ் அவர்களின் தொடர்பு ஏற்பட்டு பஜனை செய்வது முறைப்படுத்தப்பட்டு ஸ்ரீ குருவார பஜனா மண்டலி என்கின்ற அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது. திரு வாசுதேவராவ் ரயில்வேயில் பணிபுரிந்து கொண்டே பல அரிய ஆன்மீக பணிகளை செய்து வந்தார். கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மத்வ மகரந்தம் போன்ற அரிய படைப்புகளை தந்தவர் இவர். இவர் மொழிபெயர்த்த ஸ்ரீ வியாசராஜ வைபவம் என்னும் நூலை நான் வெளியிட்டிருக்கிறேன். இவரின் தொடர்பால் ஆசிரியர் ராகவேந்திரன் மேலும் ஈடுபாடு கொண்டு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வியாழக்கிழமை அனைத்திற்கும் பஜனைக்காக முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்து பலருக்கும் அதை துண்டு பிரசுரங்களாக அச்சிட்டு விநியோகித்ததற்கு நல்ல பலன் இருந்தது. பல பேர் இல்லங்களுக்கும் சென்று குருவார பஜனைக்காக தேதி வாங்குவதற்கு செல்வது போல் 1990 விழுப்புரத்தில் திரு ஜே மாணிக்கம் அவர்களின் இல்லத்திற்கும் சென்றிருந்தார் திரு ராகவேந்திரன். திரு மாணிக்கம் அப்போது ஒரு இஸ்லாமியர் இல்லத்தில் வாடகைக்கு குடியிருந்தார். ஐயா, நான் ஒரு ஆசிரியன். ஸ்ரீ குருவார பஜனா மண்டலி மூலம் பிரதி வியாழந்தோறும் 7 மணி முதல் 9 மணி வரை எல்லா தெய்வங்களின் மீதும் பாடல்கள் பாடி குழுவாக பஜனை செய்து வருகிறோம். தங்கள் வீட்டிலும் வைத்து கொள்ளலாமா என்று கேட்பதற்காகவும் இன்னொரு விபரத்திற்காகவும் வந்திருக்கிறேன் என்றார். மிக்க நன்றி ஐயா. நானும் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து வருகிறேன். ஸ்ரீ குருராஜர் மீது எனக்கும் அதிக ஈடுபாடு உண்டு. ஏதோ விபரம் வேண்டுமென்றீர்களே, கேளுங்கள். மந்திராலயத்திற்கு ஒரு குழுவாக நீங்கள் சென்று வருவதாக கேள்விப்பட்டேன். எங்களையும் அதில் இணைத்து கொள்ளலாம் என எண்ணம். உங்கள் பெயர் மாணிக்கம் என்பது தெரியும். உங்களை வழி நடத்துபவர் பற்றிய விபரங்கள் வேண்டும். சொல்கிறேன். 1986-87 நான் திண்டிவனத்தில் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஒரு சமயம் அலுவலகத்திலும் மனத்திலும் சொந்தத்திலும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு நிம்மதி இல்லாதிருந்தேன். அப்போது என் இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் ராவ் என்பவர் இருந்தார். நான் கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்ததால் அவர் ஒரு உபாயம் கூறினார். அதாவது, நம்மை போல் சென்னை மாம்பழம் மின்வாரியத்தில் திரு ராகவேந்திரன் என்னும் ராகவேந்திராச்சார் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவரின் வீடு திருவல்லிக்கேணி நீலி வீராசாமி தெருவில் உள்ளது. அவரிடம் அழைத்து செல்கிறேன், உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் என்றார். அவருடன் சென்னை சென்று திரு ராகவேந்திராச்சாரை வணங்கி என் மனக்குறைகளை சொல்லி ஜாதகம் கொண்டு வந்திருக்கிறேன், வேண்டுமா என்றேன். அதெல்லாம் வேண்டாமப்பா. தினமும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்னும் சக்தி வாய்ந்த நாமாவளியை உச்சரித்து கொண்டிரு. உன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்துவிடும் என்றார். நானும் அப்படியே ஜெபித்து வர மன நிம்மதி பெற்றேன். திரு ராகவேந்திராச்சார் ஹோமம், சத்தியநாராயண பூஜை போன்ற ஆன்மீக சத்காரியங்களையும் செய்ய வல்லவர் என்பதாலும், யான் பெற்ற பலனை பலரும் பெற வேண்டும் என்பதாலும் அவரையே குருவாக வரித்து அடிக்கடி விழுப்புரத்திற்கு வரவழைத்தேன். இந்த தொடர்பு அதிகமாகி 1989
19 பேராக முதன் முதலில் மந்திராலய புனித யாத்திரையாக நாங்கள் குருஜியுடன் சென்று வந்தோம் என்று ஸ்ரீ ராகவேந்திராச்சாருடன் தனக்கு ஏற்பட்ட பிணைப்பை திரு மாணிக்கம் கூறியதும், அடுத்த முறை குருஜி விழுப்புரம் வருகையில் என்னை அறிமுகம் செய்து வையுங்கள் என்று கூறி பஜனைக்கான தேதியையும் பெற்று வந்தார் ஆசிரியர் ராகவேந்திரன். ஆங்காங்கு பஜனைகள் செய்வதோடு ஸ்ரீ ராகவேந்திரர் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளையும் ஸ்ரீ குருவார பஜனா மண்டலியினர் மேல் ஹனுமார் கோவில் தெருவில் VN அறக்கட்டளையின் தலைவரும் நாராயணன் இன்ஸ்டியூட் உரிமையாளருமான திரு எஸ் நாராயணசுவாமி அவர்களின் சொந்த இடத்தில் நடத்தி வந்தனர். பெரும்பாலான மாதங்களில் ஒரு வியாழனன்று திரு நாராயணசுவாமி இல்லத்தில் பஜனை நடந்து வந்தது. 1991 ஸ்ரீ ராயர் சத்சங்க நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக குருஜி ராகவேந்திராச்சார் விழுப்புரம் வந்திருந்த போது மாணிக்கம் அவர்கள் ஆசிரியர் ராகவேந்திரன், ஸ்ரீனிவாசன் போன்றோரை அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களும் தாங்கள் ஆட்சி வரும் பணிகளை எடுத்து கூறினர். மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் ஆலோசனைகளை கேட்டனர். ஸ்ரீ ராகவேந்திராச்சார் ஒரு நிமிடம் கண்மூடி தியானித்து, உங்கள் பக்திக்கு மெச்சி ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கே வர இருக்கிறார், இதோ இதை வைத்து திருப்பணியை ஆரம்பியுங்கள் என்று கூறி ₹51 எடுத்து தந்தார். ஸ்ரீ ராகவேந்திரரை இங்கே வரவழைப்பதென்பது எவ்வளவு பெரிய காரியம், எங்களால் அது முடியுமா என்று மனதில் ஒரு ஓரத்தில் தோன்றினாலும், முடியும், குருஜி அருள் வாக்கினை போல் சொல்லியுள்ளதால் முடியும் என்கின்ற நம்பிக்கை மாணிக்கம் உள்ளிட்டோருக்கு ஏற்பட்டது. ஏனெனில் இன்னும் ஒரு வருடம் ஒரு மாதத்தில் நீ விரும்பியபடியே உனக்கு மாற்றல் கிடைக்கும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வாய் என்று குருஜி கூறியது தன் வாழ்வில் பலித்திருந்ததனால் திரு மாணிக்கம் குருஜியின் வாக்கை ஸ்ரீ குருராஜரின் வாக்காகவே எண்ணினார். விழுப்புரத்தில் தியான மண்டபம் வர வேண்டுமென்று 30/6/1991 ஸ்ரீ குருவார பஜனா மண்டலி ஒரு கூட்டம் கூட்டியது. அடுத்தடுத்த கூட்டங்களில் 45 பேரை தேர்வு செய்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தியான மண்டப கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கான இடம் தேடும் பணியும் துவங்கியது. 1992 விழுப்புரம் நகரின் மையப்பகுதிக்கு அருகாமையில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் டெலிஃபோன் எக்ஸேஞ்ச் எதிரில் வண்டிமேடு ரயில்வே கேட் தாண்டி திரு KV ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சொந்தமான இடம் இருப்பது கண்டறியப்பட்டு அவரையும் தங்களோடு இணைத்து கொண்டனர். ஆடிட்டர் திரு வி ஆனந்தராமன் அவர்கள் 2800 சதுர அடி இடத்திற்கான தொகையை தந்து தியான மண்டப கமிட்டிக்கு அதை சமர்ப்பித்தார். அட்வொகேட் திரு KV ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைவராகவும், ஆடிட்டர் திரு வி அனந்தராமன் அவர்கள் உப தலைவராகவும், ஆசிரியர் திரு கே ராகவேந்திரன் செயலாளராகவும், திரு பி வெங்கட்ராமன் செட்டியார் அவர்கள் பொருளாளராகவும் தியான மண்டப கமிட்டிக்கு பொறுப்பேற்று கொண்டதும் உத்வேகம் இன்னும் அதிகரித்தது. இடம் வந்தவுடன் எல்லோரும் மேலும் சுறுசுறுப்பாயினர். கான்ட்ராக்டர் திரு முருகேசன் அவர்களின் ஒத்துழைப்பினால் அவ்விடத்தில் சிறிய அளவில் ஒரு கர்ப்பகிரகம் கட்டப்பட்டு காமதேனு கல்பவிருஷத்துடன் கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் சிலை வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. 1992 வரை ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை, ஏகதின லக்ஷார்ச்சனை போன்றவை VN அறக்கட்டளை வளாகத்தில் நடைபெற்றதெல்லாம் 1993 முதல் கேட்ட வரம் தரும் ராகவேந்திரர் நகரில் KVR நகரில் சொந்த இடத்தில் பந்தல் போட்டு கொண்டாடினார்கள். அந்த வகையில் 4/8/1993 அன்று நடைபெற்ற ஆராதனை KVR நகரில் நடைபெற்ற முதல் ஆராதனையாகும். வருடங்கள் உழன்றன. தியான மண்டபத்திற்கு வரும் பக்தர்கள் வருகையும் வருடந்தோறும் மந்திராலய யாத்திரையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் எண்ணிக்கையும் நிதி நிலைமையும் வளர்ந்து கொண்டே இருந்தது. சிறிய ஆலயம் அமைந்துள்ள இடத்தின் அருகிருந்த 2 மனைகளையும் பக்தர்களின் நன்கொடை மூலமும் விழுப்புரம் வள்ளி ஜுவல்லர்ஸின் வட்டியில்லா கடன் மூலமும் வாங்கி ஆலயத்தை விஸ்தரித்து கட்டினர்.
காமதேனு கல்பவ்ருக்ஷத்துடன் ஸ்ரீ ராகவேந்திரர் வீற்றிருக்கும் உருவச்சிலை முதன் முதலாய் நிறுவியது என்பதனால் அப்படியே அதை தியான மண்டபமாக இருக்க செய்து 2004 இன்னொரு கர்ப்பகிரகத்தை அதன் அருகிலேயே அமைப்பதற்கான திருப்பணி குழு ஏற்படுத்தப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்றன. 24/2005 அன்று குருஜி ராகவேந்திராச்சாரி தலைவராக கொண்ட நிர்வாக குழு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கான பணிகளில் ஈடுபட்டது. ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம குமாரரான ஸ்ரீ ராஜா கிரியாச்சார் மற்றும் அவரது குமாரர் ஸ்ரீ ராஜா பவமானாச்சாரியரை மந்திராலயத்திலிருந்து வரவழைத்து குருஜி ராகவேந்திராச்சார் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ 10/6/2005 அன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன் விக்கிரகங்களும் ஸ்ரீ ராகவேந்திரரின் சுந்தரமான ஷிலாரூபமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அப்போது ஸ்ரீ ராஜா கிரியாச்சார் அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை கண்டு, பக்தர்களின் மெய்சிலிர்ப்பை கண்டு, ஸ்தலத்தின் அமைப்பை கண்டு, ஸ்ரீ ராகவேந்திரர் ஷிலாரூபமாய் அமைந்துள்ள இந்த க்ஷேத்திரம் இன்றிலிருந்து அபினவ மந்திராலயா என்று அழைக்கப்படும், அபினவ மந்திராலயா என்றே இந்த ஆலயம் புகழ்பெறும் என்று தன் அருளாசியில் கூறியதும் அங்கு எழுந்த கரகோஷம் அடங்க வெகு நேரமாயிற்று. உண்மையில் 1971 ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தர் மும்பை ஜோகேஸ்வரியில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்து அந்த பிருந்தாவனமும் மந்திராலய மூல பிருந்தாவனத்தை போல் பெரிதாகவும் முன்புறம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை நோக்கிய வண்ணம் உள்ளதாகவும் உள்ளதை வைத்து அவ்விடத்திற்கு அபினவ மந்திராலயா என்று பெயர் சூட்டியிருந்தார். மும்பை ஜோகேஸ்வரியில் நிகழ்ந்த மகிமைகள் குறித்து 7 விரிவாக கண்டோம் அல்லவா? அந்த ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தரின் ஸ்ரீபாத புத்திரரான ஸ்ரீ ராஜா கிரியாச்சார் அவர்களால் விழுப்புரம் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயத்திற்கு அபினவ மந்திராலயா என்று பெயர் வந்திருப்பது எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். தந்தை வழியில் பூர்வாசிரம தனையன், ஆனால் ஒரே பெயரை 2 அதுவும் ஸ்ரீகளாலும் அவரது பூர்வாசிரம புத்திரராலும் வைக்கப்பட்டுள்ளதே என்றால் மும்பையில் உள்ளது மூல மிருத்திக பிருந்தாவன அபினவ மந்திராலயா, விழுப்புரத்தில் உள்ளது ஷிலாரூபத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்துள்ள அபினவ மந்திராலயா. அதாவது ரெண்டிற்கும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க வித்தியாசம் உள்ளது. ஆனால் தக்ஷிண மந்திராலயா என்று சென்னையில் 2 பாப்பாரப்பட்டியிலும் வேறு சில இடங்களிலும் உள்ளதே, இவை எல்லாமும் மிருத்திகா பிருந்தாவனங்கள் தானே என்றால் அவற்றுக்கான விளக்கங்களை ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களை பற்றிய தொகுப்பு நூலில் காணலாம். எனினும் ஸ்ரீ சுஷுமீந்திர தீர்த்தரால் அதிகாரபூர்வமாக தக்ஷிண மந்திராலயம் என்று பெயர் சூட்டப்பட்டது நங்கநல்லூரில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம்தான். மற்றவற்றிற்கான விளக்கங்களை மேற்படி நூலில் காணலாம். அபினவ மந்திராலயாவில் 10/6/2006 அன்று பார்வதி பரமசிவன் அம்சமான ஸ்ரீ நீலகண்ட விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, வசந்த மண்டப நவகிரக பிரதிஷ்டைகள் குருஜி ஸ்ரீ ராகவேந்திராச்சாரின் அமிர்தஹஸ்தங்களால் நடைபெற்று கும்பாபிஷேகம் ஆயிற்று. வசந்த மண்டபத்தின் மேல் தளத்தில் நவகிரக விக்கிரகங்கள் இருக்கும். அவற்றை தரிசிக்க கீழே உள்ள நீரில் அவற்றின் உருவங்களை காணும் வகையில் உள்ள அமைப்பு நம்மை வசீகரிக்கும் வண்ணம் உள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரரின் ஷிலாரூபத்திற்கு எதிர்ப்புறம் ஸ்ரீ குருராஜர் மகாவிஷ்ணுவை வணங்கும் வண்ணம் சற்றே பெரிதான ஸ்ரீ மகாவிஷ்ணு விக்கிரகம் 15/12/2006 அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு குருஜி அவர்களால் கும்பாபிஷேகமும் நடத்தப்பெற்றது. அபினவ மந்திராலயாவில் உள்ள சேவைகள் அநேகம். அவற்றில் ஒன்று வேண்டுதல் விண்ணப்ப பெட்டி சேவை என்பது. உங்கள் வேண்டுதல் எதுவாயினும் விழுப்புரம் அபினவ மந்திராலயாவில் உள்ள வேண்டுதல் விண்ணப்ப பெட்டியில் அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து போட்டீர்கள் என்றால் 90 அது பலிதமாகிறது என்பதற்கு அவர்கள் வைத்துள்ள பதிவேடே சாட்சியாக இருக்கிறது. அதை போன்று நிறைவேறியவர்கள் எழுதி வைத்துள்ளதை தொகுத்தால் அதுவே ஒரு பெரிய தனி நூலாகிவிடும். அத்துணை மகிமை நிறைந்தது அந்த சேவை.
ஆரம்ப காலத்தில் இருந்தே அபினவ மந்திராலயாவிற்கு அபினவ மந்திராலயத்திற்கு அவ்வப்போது நான் சென்றிருந்தாலும் இந்த நூலில் எழுதுவதற்காக பிரத்யேகமாக பேட்டி எடுக்க சென்று ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்து அனைத்து வைபவங்களையும் கண்டேன். அன்று வியாழக்கிழமை என்பதால் மாலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிருந்தது. எனக்கும் அந்த வேண்டுதல் விண்ணப்ப பேட்டியில் எழுதி போட வேண்டும் என்றிருந்தது. ஆனால் அதற்கு நேரம் இல்லாமல் பலருடன் அளவலாக வேண்டியிருந்தது. மாலை வேளை பூஜையின் போது நானே மனதுள் ஒரு பிரார்த்தனையை எழுதி மானசீகமாக அந்த பெட்டியில் சேர்ப்பித்தேன். அப்போது மின்தடை நேரம் வந்ததால் பேட்டரி விளக்குகளின் வெளிச்சத்தில் ரத ஊர்வலம் துவங்கியது. ஸ்ரீ பிரஹ்லாதர் அமர்ந்த ரத்தத்தின் பின்னே நானும் வலம் வந்தேன். மனதில் அந்த கோரிக்கையை ஏந்தியவாறு வலம் வந்து முடிந்த பின்னர் ஸ்ரீ பிரஹ்லாதரை மிக அருகிலிருந்து தரிசித்தேன். ஏற்கனவே சென்றிருந்தும் ஸ்ரீ பிரஹ்லாதராஜரின் விக்கிரகத்தை அப்போதுதான் வெகு அருகிலிருந்து தரிசித்தேன். தரிசித்த க்ஷணம் அங்கு மின்சாரம் இல்லாவிட்டாலும் என்னுள் மின்சாரம் பாய்வதைப் போல் உணர்ந்தேன். நான் என்ன பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேனோ, எதற்காக பிரார்த்தித்து கொண்டிருந்தேனோ அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் ஸ்ரீ பிரஹ்லாதர் இருப்பதைக் கண்டேன். எத்தனையோ ஸ்ரீமடங்களில் ஸ்ரீ பிரஹ்லாத விக்கிரகங்களை கண்டிருந்தாலும் இந்த பிரஹ்லாதர் அதுவரை நான் காணாத வகையில் இருந்தார். ஆரம்ப பக்கங்களில் உள்ள வண்ணப்படத்தை கூர்ந்து நோக்குங்கள், புரியும். எனது வாழ்நாள் கனவான ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயத்திற்காக இதுகாரும் நானாக சென்று யாரிடமும் நிதி கேட்கவில்லை. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை கிரந்தத்தில் எழுதியதால் தானாகவே ஒவ்வொன்றும் வந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் தருகிறேன் என்பவர்களிடம் சென்று கொண்டிருக்கிறேன். ஊத்துக்கோட்டை சாலையிலிருந்து திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகம் திரும்பும் முன் சென்னை 50 கிலோமீட்டர் என்றுள்ள நெடுஞ்சாலை துறையினரின் அறிவிப்பு பலகையை பார்க்கும் போதெல்லாம் நான் 7ஆம் பாகத்தில் எழுதியது நினைவிற்கு வரும். ஏனெனில் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் கிரந்தாலயத்திற்கான இடம் இருக்கலாம் என்று எழுதியிருந்தேன். அது கூடவும் செய்யாமல் குறையவும் செய்யாமல் அப்படியே உண்மையாயிற்று. சூரியோதயா டெவலப்பர்ஸ் தந்த 1 ஏக்கர் நிலத்துடன் பக்தர்கள் மனமுவந்து அனுப்பிய நன்கொடைகள் மூலம் மேற்கொண்டு இடங்களை வாங்கி முடித்தாயிற்று. இனி கட்டிட வேலைகள் துவங்க வேண்டும். அதுவும் விரைந்து நடைபெற வேண்டும். அதற்கு அபினவ மந்திராலய குருராஜா நீ அருள் புரிய வேண்டும். விண்ணப்ப பெட்டியில் எழுதி போடுவதற்கு நேரம் இருந்தால் இதைத்தான் எழுதி போட்டிருப்பேன் என்று பிரார்த்தித்து கொண்டதற்கு பதிலளிக்கும் முகத்தான் ஸ்ரீ பிரஹ்லாதர் தனது திருக்கரம் ஒன்றிலே கிரந்தத்தை ஏந்தியவாறு உள்ள காட்சியை கண்டு நான் ஆனந்தித்தேன். சத்யநாதா, கிரந்த பிரச்சாரத்தின் மூலமே ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலய பணி நிறைவேறும் என்று புன்முறுவல் பூத்து எனக்கு பதில் சொல்வதை போல் இருந்தது ஸ்ரீ பிரஹ்லாதரின் விக்கிரக அமைப்பு. அதை போன்றே பணிகள் துவங்கி நடைபெற்று வருவதையெல்லாம் இந்நூலின் கடைசி அத்தியாயங்களில் எழுதியிருக்கிறேன். அத்தனை சக்தி வாய்ந்த தலம் விழுப்புரம் அபினவ மந்திராலயா. விழுப்புரத்தில் ஷிலா ரூபத்தோடு மட்டுமல்லாது மிருத்திகை ரூபமாயும் பானாம்பட்டு பகுதியில் ஸ்ரீ மத்வசங்கர் டிரஸ்டின் பெருமுயற்சியினால் மந்திராலய மடாதீசர் ஸ்ரீ சுயதீந்திர தீர்த்தரின் பொற்கரங்களால் 18/11/2012 அன்று மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டாவனமாகி பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். விழுப்புரம் செல்பவர்கள் நாம் வேண்டியதற்கும் மேலாக அளவற்ற பலன் தரும் அபினவ மந்திராலயா, மிருத்திகா பிருந்தாவனம் மற்றும் மகாஸ்வாமிகளின் அவதார இல்லம் போன்றவற்றை தரிசியுங்கள். செல்லும் வரை மனதால் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நான் மனத்துள் நினைத்ததற்கு ஸ்ரீ பிரஹ்லாதர் மூலம் விடை கொடுத்தது போல ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் 8ஆம் பாகம் நூல் வெளியீட்டின் போது ஸ்ரீ குருராஜர் புரிந்த மகிமைகள் தனி கிரந்தமாக எழுதக்கூடிய வகையில் அமைந்தவை. எனினும் அடுத்த ஓரிரு அத்தியாயங்களில் சுருக்கமாக அவற்றை எழுதியிருக்கிறேன். சரி, எனக்கு இது போதும், இதுவே மிகுந்த மனநிறைவை தருகிறது என்று சிலபோது நாம் சமாதானமானாலும் ஸ்ரீ குருராஜன் அப்படியெல்லாம் இல்லை, இதோ இதையும் நீ ஏற்க வேண்டும் என்று பிரம்மாண்டமாய் தருவார் பாருங்கள். அப்படியே மனம் நெகிழ்ந்து போகும் பாருங்கள். அத்தகைய சம்பவங்களைத்தான் நாம் அடுத்ததாக காண இருக்கிறோம்.